ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, மழை நாளில் மாடு வச்சுக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ வேலை இருக்கும், அது வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி வேலை பார்க்குறாங்க, அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ எடுத்து ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி எடுத்தது தான், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. கண்டினியூஸாக ஒரு வாரமே எங்கள் ஊரில் மழை பெஞ்சிருந்துச்சு, அந்த டைமில் எடுத்தது தான். ஃபஸ்ட்டு நம்ம காலையில் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிருவோம். காலையில் பால் கறந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், வீட்டு வேலை, பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 மணி போல் நான் வந்து இந்த மாட்டுக்கொட்டை உள்ளே வந்து வருவேன். அப்போது வந்து காலையிலேயே மாட்டுக்கு தண்ணி வச்சுருவேன், அதாவது அந்த தவிடு போட்டு தண்ணி காட்டுவோம்ல, அது காலையிலே வச்சுட்டு இந்த மழை சீசனில் வந்து 8 மணிக்காக வந்து நான் கொட்டை உள்ளே வந்தேன்னா இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 9:30-10 மணி கிட்ட ஆகிடும். ஏன்னா இங்கே வந்து மாட்டோட சாணம், அடுத்து ஷெட்டு கழுவணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். வெயிலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஷெட்டு கழுவுற அவசியம் இருக்காது. மழை சீசன்றதுனால மாடு வந்து ஃபுல்லாக சாணி போட்டு அது மேலேயே படுத்துகிட்டே இருக்குமா, அதனால் வந்து ஃபஸ்ட்டு சாணியெல்லாம் எடுத்துருவேன். எடுத்துட்டு தூக்கிட்டு போயிட்டு நம்ம கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷெட்டை க்ளீன் பண்ணணும். புது மாடு பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்ட ஆகுது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்போம். நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். இப்போ அந்த மாடு தான் நான் வச்சுருக்கேன், ஒரே ஒரு மாடு இருக்குது, அதனால கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது. இதே வந்து ஒரு 4-5 மாடு இருந்துச்சுன்னா இன்னமும் வேலை அதிகமாக இருக்கும். இந்த ஷெட்டு வந்து நம்ம போட்டு 3 மாடு இருக்கிற மாதிரி போட்டது தான். இங்கே வந்து கொஞ்சம் வைக்கோல் ரோல் வச்சுருக்கிறதுனால ஒரு மாடு மட்டும்தான் கட்ட முடியுது. கண்ணுக்குட்டி வந்து நம்ம போட்டிக்குள்ளே தான் கட்டி வச்சுருக்கோம். இப்போது சாணி எல்லாத்தையும் வழித்து எடுத்துகிட்டு போயாச்சு கொட்டுறதுக்கு. அந்த கேப்பில் வந்து மாடு வந்து புல்லு போட்டிருந்தேன், அந்த புல்லு வந்து சாப்பிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாடு வந்து கழுவ போகிறேன். ஃபுல்லாக சாணியாக இருந்துச்சு, அதனால் வந்து மாடை கழுவலான்னு சொல்லி இந்த புல்லெல்லாம் வந்து ஒதுக்கிட்டு அப்படியே மாடை வந்து கழுவ போகிறேன். தினமும் வந்து மாடு கழுவுறீங்களே, மழை சீசனில் மாட்டுக்கு சளி பிடிக்காதான்னு கேட்டிருந்தீங்க. நம்மளும் டெய்லி குளிக்கிறோம்ல, அப்போ வந்து சளி பிடிக்காதுல்ல, அந்த மாதிரி தான். நம்ம டெய்லி மாடு கழுவும் போது தான் மாடு வந்து சுத்தமாக இருக்கும், அப்போ தான் பாலும் நல்லா கறக்கும். இது வேறு சாணியெல்லாம் பூசிட்டுருக்கோம், அதனால் வந்து நான் டெய்லியும் கழுவுறேன். இப்போ அந்த புல் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கொட்டா வந்து நம்ம பெருக்கி வச்சுருக்கோமா, இதுக்கப்புறம் இதை கழுவ போகிறேன். ஃபஸ்ட் நான் மாடு கழுவிட்டு போகிறேன், மாடு கழுவி முடிச்சதுக்கப்புறம் தான் கொட்டாயை கழுவ போகிறேன். இந்த மாடு ரொம்ப சமத்துங்க, கழுவுறதுக்கெலாம் வந்து எந்த இடமும் பண்ணாது, சமத்தை கழுவிக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து மாடு வந்து தினமும் கழுவுனா தான் பிடிக்கும். இந்த சாணியெல்லாம் ஒட்டி இருந்தால் அப்படியே பால் கறந்தால் சுத்தமாக பிடிக்காது, அதனாலேயே வந்து நான் தினமும் மாடு வந்து கழுவிடுவேன். இன்றைக்கும் வந்து நான் தேங்காய் பஞ்சு வச்சு தான் வந்து தேய்க்கிறேன், அப்போ தான் வந்து அந்த மேலே ஒட்டி இருக்க சாணி எல்லாமே போகும். ஃபஸ்ட் ஒரு டைம் நம்ம நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு திரும்ப வந்து தேங்காவோட அந்த பஞ்சு அந்த ஓடு இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் சுரண்டுனீங்கன்னா நல்லா அந்த சாணி எல்லாமே க்ளீன் ஆகிடும். இப்போது நான் ஷெட்டு கழுவுறதுக்கு முன்னாடியே மாடை ஷெட்டுக்குள்ளேயே கழுவிடுவேன். அப்படி கழுவும் போது கீழே இருக்கக்கூடிய சாணியெல்லாம் நல்லா ஊறி அந்த அழுக்கு போகிறது நீங்களே பார்க்க முடியும். தண்ணி ஊற்ற ஊற்ற அது ஃபுல்லாகவே வந்து அந்த சாணியெல்லாம் கழுவி க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து மாடை நல்லா ஃபுல்லாக கழுவியாச்சா, இதுக்கப்புறம் மாடை வந்து அப்படியே ஒரு ஓரமாக விட்டுட்டு ஷெட்டை வந்து ஃபஸ்ட்டு அந்த தண்ணி இந்த தண்ணியிலே வந்து நம்ம கழுவிடலாம். ஏன்னா மழை சீசனில் வந்து ஷெட்டு கழுவுனா சீக்கிரமாக காயவே காயாது, அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஒட்ட ஒட்ட அந்த தண்ணியை தள்ளுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் ஷெட்டு காயும். அந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒதுக்கி தள்ளிடுறேன். தள்ளிட்டு திரும்பவும் வந்து மாடை வெளியில் எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஷெட்டு வந்து ஃபஸ்ட்லேருந்து கழுவேன். இது மாதிரி 2 டைம் கழுவுனா தான் நல்லா க்ளீனாக சுத்தமாகும், இல்லைனா சாணம் வந்து அப்படி அப்படியே ஒட்டி இருக்கும். இந்த கார்னரில் வந்து நான் கொஞ்சம் வைக்கோல் வச்சுருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ் மட்டும்தான் எனக்கு கழுவுற மாதிரி இருக்கும். ஒரு மூலையை வந்து அப்படியே ஒதுக்கி விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் 2-3 நாளில் வந்து அந்த வைக்கோல் வந்து நான் எடுத்துருவேன். இப்போ வந்து மாடுக்கு வந்து கொஞ்சம் காலையில் தவிடு தண்ணி காட்டணும்ல, சரி எப்பவும் போல் ஒரு 9 மணிக்காக கொஞ்சம் பச்சை தண்ணி காட்டலான்னு சொல்லி மாடை வந்து கழட்டி விட்டுருக்கேன். நிறைய தண்ணி குடிக்கும் போது மாட்டுக்கு வந்து நல்லா பால் கறக்கும், எந்த ஒரு நோயும் வராது, அதனால் வந்து தண்ணியை அடிக்கடி காட்டலாம் மாட்டுக்கு. இப்போ தண்ணி காட்டுறதுக்காக மாடை வந்து எடுத்துகிட்டு போய் தண்ணி காட்டினேன், மாடை தண்ணி குடிச்சிடுச்சு. இங்கெல்லாம் சரியான மழைங்க, அந்த மழையில் வந்து அந்த புல் எல்லாமே நனைஞ்சிருச்சு. சரி அந்த புல்லெல்லாம் காய வைப்போமேனு சொல்லி அந்த தரையில் போட்டிருந்தேன். ஆனாலுமே வந்து டெய்லியும் மழை தான், வெளியில் தண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சத சதன் இருக்கு இங்கெல்லாம், அந்தளவுக்கு மழை பெஞ்சுது. அதனால் கொஞ்ச நேரம் அந்த ஷெட்டு கழுவுற வரைக்கும் மாடை வந்து நான் வெளியிலேயே கட்டி வைக்க போகிறேன். வெளியில் வந்து ஒரு கம்பி அடித்து வச்சுருப்பேன், அந்த கம்பியில் கட்டிட்டு அப்படியே ஷெட்டுக்குள்ளே போயாச்சு. இப்போ வந்து மாடு வெளியில் போயிடுச்சு இல்லையா, அதனால் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் தண்ணி ஊற்றி நல்ல க்ளீனாக நம்ம கழுவிக்கலாம். இ
இந்த வேலை முடிக்கவே எனக்கு வந்து ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிரும். மாடு வச்சுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், அதுவும் இந்த மழை சீசனில் சொல்லவே வேணாம், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஷார்ட்ஸில் நான் போட்டேன், அப்படி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நானும் வச்சுருக்கேன்க்கா, நானும் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து மாடு மழை சீசனில் வச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏன்னா அந்த சாணியில் க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அப்படியே மாடை வந்து வெளியிலே கட்டி வச்சுட்டு ஷெட்டு காயத்துக்குள்ள நானும் வந்து புல் தூக்கிறதுக்காக மதியம் வந்துட்டேன் வயலுக்கு. மதியம் மீன்ஸ் ஒரு 10:30 இருக்கும், அப்பயே வந்தாச்சு. எங்கள் ஆயா போய் புல் அறுத்து வச்சுருந்தாங்க, ஏன்னா மாடு வந்து வைக்கோல் போட்டேன் சாப்பிடல, சரி புல் சாப்பிடன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் புல் வந்து போட்டேன். ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிருச்சு, திரும்பவும் வந்து அப்படியே நின்று இருக்கு. திரும்பவும் பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து கழுவி விட்டேன், ஆனாலும் அதில் வந்து கோமியெல்லாம் போயிட்டு ஈரமாகவே தான் இருக்குது. இந்த மாடு வந்து அடிக்கடி கோமியம் போது. ஈவினிங் 4 மணிக்கெலாம் பால் கறக்கிறதுக்கு கண்ணுக்குட்டியை கழட்டி விட்டேன். இந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி கட்டுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சுத்தமாக அடங்க மாட்டேது. கால கண்ணுக்குட்டின்றதுனால ரொம்ப அடை பண்ணுது, அதை பிடிச்சி கட்டிட்டு பால் கறக்க போகிறேன். அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா பாலோட ரேட் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எங்கள் ஊரில் சொசைட்டியில் பாலோட ரேட்டு 32 ரூபா. இந்த 32 ரூபாய்க்கு தாங்க பால் எடுக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நான் கமெண்ட்டில் கேட்டதுக்கு 50 ரூபா 60 ரூபாலாம் சொல்லியிருந்தீங்க, பரவாயில்ல அவ்வளோலாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது தான். இங்கே வந்து வெறும் 32 ரூபா தான் கொடுக்குறாங்க. அதுக்குமே வந்து ஒரு 32 ரூபா ஒரு லிட்டர் பால் எடுக்கிறதுக்கு அந்த மாட்டுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு பார்த்தீங்களா. அதுவும் இந்த மழை சீசனில் சொல்லவே வேணாம், எக்கச்சக்கமாக வேலை இருக்கும். வெயில்னா கூட ஓகே, ஆனால் மழை சீசனில் மாடு பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய சவால் தான். பெண்கள் வந்து இப்போ வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 மணிக்கெலாம் வேலை முடியுமா முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களாம் தான் வேலைக்கு போவாங்க, அப்படி இல்லைனா வீட்டில் படுத்து தூங்குவோம். இதே வந்து ஒரு மாடோ இல்லை ஏதோ ஒன்று வச்சுருந்தோன்னா நம்ம அப்படியே வந்து நம்மளோட உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், அதே டைமில் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். மாடு வச்சு நம்மளாலேயும் ஒரு மாதத்துக்கு ஒரு 5000-6000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதே நல்ல மாடு இருந்துச்சுன்னா 10000 கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஒரு 1 லிட்டர் பால் ஊற்றினாலே உங்களுக்கு வந்து ஒரு 4000-5000 கிட்ட கிடைக்கும். அதனால் இது மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் சொன்னீங்க, நீங்கள் பால் கறக்கத்தை பார்த்தா எனக்குமே ஆசை வருது பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள் தான் பால் கறக்கிறது, இந்த மாதிரி இடிக்காத நல்ல மாடாக பார்த்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னா ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கும் வந்து மாடு வளர்க்குறதுக்கு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து அப்படியே பழகிடும். எனக்குமே வந்து நான் சின்ன வயசுலலாம் மாடு வீட்டில் இருந்துச்சு, ஆனால் நான் அப்போ தொடக்கூட மாட்டேன், இப்போ எனக்கு வந்து அப்படியே பழகிட்டேன், அதுக்குரிய வந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மாடு இல்லாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது. இப்போ பால் எல்லாமே கறந்துட்டேன், இப்போவும் வந்து 3 லிட்டர் தான் கறக்குது. 3 லிட்டர் தான் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நிறைய பால் கறக்கிற மாடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது எனக்கு நடக்கலை. திரும்பவும் நான் தேடிட்டே தான் இருக்கேன், நிறைய பால் கறக்கிற மாடு வந்துச்சுன்னா அதையுமே வாங்குவேன். பார்த்தீங்களா, சைடில் சிந்துது. இந்த மாட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஒரு காம்பு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொன்னால அது மட்டும் கொஞ்சம் சைட்லலாம் சிந்துது, அதை மட்டும் தான். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப சமத்தா அமைதியாக இருக்கும். பால் கறக்கும் போது எட்டு ஒதுக்கிறது இதெல்லாம் பண்ணாது. கண்ணுக்குட்டி தான் சரியான சேட்டை, ஒரு 3 லிட்டர் போல் பால் கறந்துச்சு. அடுத்து அப்படியே கண்ணுக்குட்டியை கழட்டி விட்டு கிளம்பணும். இங்கே இப்பயே பார்த்தீங்களா இவ்வளோ சேராக்கி வச்சுருக்கு, ஏன்னா கோமியும் சாணம் திரும்ப போட்டுருச்சு. இப்போ ஈவினிங் ஒரு 4 மணி போல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து நான் பெருக்கி விட்டுட்டு அப்புறமா நான் வந்து மாட்டுக்கு சாம்பிராணி போக போடணும், ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய மழை. அது மட்டும் இல்லாமல் மாடை வேற குளிக்க வச்சனா அந்த மழை சீசனில் இந்த மாட்டு கொட்டைகள்லாம் பார்த்திங்களா அந்த உண்ணிலாம் அதிகமாக இருக்கும், உனி இந்த கிருமிகள்லாம் அதிகமாக இருக்கும், கொசுக்கள்லாம். இப்போ நம்ம சாம்பிராணி போக காட்டும் போது அது வந்து அந்த கொசுக்கள்லாம் வராமல் இருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா மாட்டுக்கும் சளி பிடிக்காதுன்றதுனால சாம்பிராணி போகைக்காக கஷ்டப்பட்டு அறுப்பு பற்ற வச்சுருந்தேன் மழை சீசனில். ஏன்னா நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு நெருப்பு தேவை இல்லைல்ல, அதனால் வந்து நெருப்பு எடுத்து சாம்பிராணி இதுக்கப்புறம் தான் போடணும். தினமுமே போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஆனால் தினமும் போட முடியாது நமக்கு இருக்க வேலையில். இது மாடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளும் பார்க்கணும், விவசாயத்தையும் பார்க்கணும்ல, அதனால் வந்து ஒரு வாரத்தில் ஒரு டைம் போல் போடுவேன். இதே மழை சீசனாக இருந்தால் 2-3 நாளைக்கு ஒரு டைம் போடுவேன். மாடு வேறு தும்பிக்கிட்டே இருந்துச்சு காலையிலேருந்து. அப்புறம் நீங்களும் கமெண்டில் சொன்னீங்க, மழையில் வந்து மாடெல்லாம் கழுவுறீங்களே எதுவும் ஆகாதான்னு. எதுவும் ஆகாது, இருந்தாலும் சரி நம்மளும் வந்து சேஃப்டிக்காக சாம்பிராணியெல்லாம் காட்டிடுவோம்னு சொல்லி சாம்பிராணி புகை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கொட்டாய் உள்ள தினமும் வந்து நம்ம காட்டினோனாலே ரொம்ப ரொம்ப நல்லது. சாம்பிராணி புகை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஒரு நெருப்பு பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏன்னா ஈரமாக இருந்துச்சு, அடுப்பும் ஈரமாக இருந்துச்சு. விறகு வந்து கொஞ்சம் காஞ்சது தான், உள்ளே வச்சுருந்தேன் மாட்டு கொட்டா உள்ளே தான் வச்சுருந்தேன் விறகெல்லாம், அதனால் கொஞ்சம் பிடிச்சிக்குச்சு. இந்த கட்டை கட்டையாக இருக்கக்கூடிய நெருப்பு எடுத்து நம்ம அப்படியே அதில் போட்டோம்னா நல்ல புகை வரும்.
அப்படியே இந்த நெருப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கொட்டாவில் வச்சு பெருசாக ஒரு சட்டி மாதிரி இருந்தால் கூட ஓகே தான், நான் வந்து இது சாம்பிராணி போடுறோம்ல அந்த இதுலேயே வந்து மாட்டுக்கு காட்டிடுவேன். அதனால் இது ஃபுல்லாக நெருப்பு போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு காட்டணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும். மழை சீசனில் மாடு வளர்க்குறது வந்து சாதாரண வேலை கிடையாது. நம்ம 1 லிட்டர் பால் வாங்கணும்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ உழைப்பு இருக்குது. ஆனால் பால் ஊற்றும் போது நம்ம வெறும் 32 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. பாலோட ரேட் வந்து இன்னும் அதிகம் ஆகலாம்னு நான் நினைக்கிறேன். 1 பேக்கெட் பால் வாங்குகிறோம், 1.5 லிட்டர் தான் இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லலாம் 36 ரூபா சேல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஊரில் எப்படி ரேட்டுன்னு தெரியல. ஆனால் 1 லிட்டர் பாலே நாங்கள் வந்து வெறும் 32 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இதே எருமைப்பாலாக இருந்தால் 36 ரூபா வரைக்கும் இருக்கும். ஆனால் எருமை அதிகமாக எங்கள் ஊரில் யாருக்கிட்டையும் கிடையாது. எல்லாமே வந்து இந்த கிராஸ் ப்ரீட் அப்படிலாம் நாட்டு மாடு பால்லாம். 1 மாடு வச்சுருக்கிறதுக்கே நமக்கு நாளுக்கு தள்ளுது. இப்போ 10 மாடு அப்போல்லாம் வச்சுருக்கவங்களும் ரொம்ப கஷ்டம். ஆள் போட்டு தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஆள் போட்டு வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து அதுக்கான ப்ராஃபிட் வந்துச்சுன்னா மட்டும்தான் ஆள் போட்டு வேலை பார்க்கணும். அப்படின்லாம் நம்மளே தான் களத்தில் இறங்கணும். ஏன்னா நமக்கு மாடு கொடுக்குற பாலுக்கு நம்ம ஆள் வேற போட்டு வேலை பார்த்தோம்னா சுத்தமாக ஒன்றுமே நிற்காது. பார்த்தீங்களா, இதுக்குள்ளவே இந்த மாடு வந்து சாணத்தெல்லாம் போட்டு வச்சிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி என்ன மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் சாம்பிராணி எல்லாமே இங்கே போட்டுட்டு திரும்பவும் வந்து வீட்டுக்கும் போட்டுட்டு அப்படியே கண்ணுக்குட்டிக்கும் போட்டுருவேன். சமத்தா நிற்கிது பார்த்தீங்களா மாடு, எந்த ஒரு சாட்டையும் பண்ணல. ஒரு சில மாடுகள் வந்து இந்த மாதிரி சாம்பிராணிலாம் போட்டோன்னா அப்படியே எகுறும். ஆனால் இந்த மாடு வந்து அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நல்லா அமைதியாகவே இருக்குது. அடுத்து நம்ம மாட்டுக்கு பின்னாடி வந்து வீங்கி இருந்துச்சுன்னு சொன்னல, அது வந்து இப்போ ஓகே பரவாயில்ல. நிறைய பேர் சொன்னீங்க ஏங்கா ஊசி போட்டீங்க பால் கறக்காதேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இருந்தாலும் எனக்கு பயமாக இருந்துச்சு, டாக்டரும் வந்து ஊசி போட்டுக்கோங்க எல்லாம் சேஃப்டிக் ஆகிடுன்ற மாதிரி சொன்னார். அதனால தான் ஊசியெல்லாம் போட்டுட்டேன், 2 ஊசி போட்டுட்டேன். மற்றபடி அந்த போவிடன் வந்து கொடுத்துருந்தாரு, அது போட்டோடனே ஓகே அந்த வீக்கெல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ நல்லா தான் இருக்குது சாம்பிராணி, நல்லா ஃபுல்லாக கட்டியாச்சு. அது வரைக்கும் அப்படி சமத்தா நிற்குது. நம்ம மாட்டுக்கு மட்டும் இல்லாமல் கொட்டா ஃபுல்லாக நம்ம காட்டும் போது அங்கே சைடிலலாம் மாடுலாம் இருக்குதுன்னா அங்கே சின்ன சின்ன கிருமி பூச்சிகள்லாம் ஒட்டியிருக்கும். இந்த உண்ணி அப்புறம் கொசு அதெல்லாம் ஒட்டியிருக்கும், அதெல்லாம் கூட போயிடும். இந்த மாடு பாவம் டெய்லி கொசு கடிக்குது. மழை சீசன்றதுனால நாங்கள் வேறு பாத்ரூம் பக்கத்துலேயே வந்து இந்த ஷெட்டு போட்டு வச்சுருப்போமா, அதனால் நிறைய கொசுலாம் கடிக்கும். அடுத்த நாள் காலையில் நான் பால் கறக்க போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மாட்டு மேலாம் ஒரு ரத்த ரத்தமாக இருக்கும், பார்த்தாலே பாவமாக தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் இந்த பக்கம் ஷெட் வந்து கோழி ஷெட்டு போட்டு வச்சுருக்கேன், அதில் தான் ஃபுல்லாக வைக்கோல் அடைக்க வச்சுருக்கேன். அதை காலி பண்ணிட்டு தான் மாடை தூக்கி அதை உள்ளே விடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி ஆகும்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறோன்னு நம்புகிறேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வேலை செய்யறது பிடிக்கும், யாரெல்லாம் இந்த வேலை செய்கிறீங்க, அப்புறம் உங்கள் வீட்டில் எத்தனை மாடு இருக்குது, உங்கள் ஊரில் எவ்வளோ பால் ரேட்டு, இது எல்லாமே என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாடுக்கு வந்து மாடு வீடியோக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. மற்ற வீடியோ போட்டாலும் வியூஸ் போதோ இல்லையோ, மாடு வீடியோக்கு வந்து நல்லாவே வியூஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்குது. இப்போ பண்ணும்போது பரவாயில்ல, எல்லாருமே இதெல்லாம் பண்ணுறாங்க, நமக்கு சப்போர்ட்க்கு வந்து ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. 1 மாடு நம்மக்கிட்ட சீக்கிரமாக வந்து 4 மாடாக மாறணும்ன்ட்டு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்ணுக்குட்டிக்கும் வந்து புகை எல்லாமே காட்டிட்டேன். வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.